வணக்கம். ரேகம் எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டர்ல இருந்து மெயில் அனுப்புறதுங்கிறது ஒரு தனி கலைங்க. அந்த கலையை சரியா கையாள தெரியாம தான் நிறைய பேரு இன்னைக்கு ஆர்டர்ஸ் எடுக்க முடியாம இருக்காங்க. அதை எப்படி சரியா கையாளுறது அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா வெற்றி உங்கள் வசம் தான். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். சாரி, என்னடா திடீர்னு சாரி கேக்குறேன்னு பாக்குறீங்க? இதுதாங்க இன்னைக்கு டாபிக்கே. ஒரு மெயில் அனுப்புறப்ப முக்கியமா நீங்க தவிர்க்க வேண்டிய வார்த்தைகள்ல இதுவும் ஒண்ணுதான். மன்னிப்பு தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை அப்படின்னு நம்ம கேப்டன் சொல்லுவார்ல, அதே மாதிரிதான் ஒரு கிளைண்ட்டுக்கும் வியாபாரத்துல பிடிக்காத வார்த்தைல சாரியும் ஒண்ணுதான். பொதுவா ஒரு வியாபாரத்துல காலதாமதம் ஆகுது அப்படிங்கிறப்ப உடனே நாம பயன்படுத்துற வாக்கியம் என்னன்னா இந்த சாரி பார்த்த டிலே தாங்க. இந்த வாக்கியத்தை பாக்குற பல கிளைண்ட்டுக்கு நாமளாவே நம்ம மேல இருக்கிற தவற சுட்டி காட்டின மாதிரி ஆயிரும். கிளைண்ட்டும் நம்ம மேல அதிருப்தி ஆயிடுவாங்க. அதனால இனிமே சாரி ஃபார் த டிலேக்கு பதிலா தேங்க்ஸ் ஃபார் யுவர் பேஷன்ஸ் அப்படிங்கிற சென்டென்ஸ பயன்படுத்துங்க. இதை பயன்படுத்துறப்ப அவங்களோட பொறுமையை நாம பாராட்டின மாதிரி இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா உங்க மேல இருக்கிற தவறு பெருசா அவங்களுக்கு தெரியாது. இந்த சீக்ரெட்டை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா பிசினஸ்ல வெற்றி உங்கள் வசம் தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி பயனுள்ள வீடியோவை அடுத்தடுத்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. கற்றலிலும் புரிதல் நன்று. எக்ஸ்போர்ட்ட கத்துக்கிட்டா போதுமா? அத பத்தின புரிதல் வேண்டாமா? புரிதல் மட்டும்தான் வியாபாரத்துல உங்களை நிலைக்க வைக்கும். கற்றலிலும் புரிதல் நன்று. ஆபீஸ் ஓபன் பண்ணதாலையும் ஐஇ கோட் எடுத்ததாலையும் முட்டாள்தனமா என்ன ஒரு எக்ஸ்போர்ட்டர்னு நானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆரம்பிச்சதோட சரி, நானும் என் பிசினஸும் ஒரே இடத்துலதான் நின்னுகிட்டு இருந்தோம். எப்பவுமே கூட இருப்பேன்னு சொன்ன ட்ரெய்னர் ஒரு தடவை கூட என் போனை எடுக்காதப்ப இனி என்ன பண்றது, யாருக்கிட்ட கேக்குறது, ஒண்ணுமே புரியலை.